திருவாரூரில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். கனிமொழி, திருவாரூரில் உள்ள ராஜபெருமாள் அகமது மொய்தீன் மகளிர் கல்லூரி உள்ளது. இன்று வந்து அந்த கல்லூரியில 19வது பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருபாகரன் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிலையில கிருபாகரன் அவர்கள் பட்டம் அளிப்பதற்கு முன்பதாக மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். அதுல பல்வேறு விஷயங்களை கூறினார். குறிப்பாக தமிழகத்துல வந்து எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமின்றி இங்கு வந்து பாத்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவுல வேலையில இருக்கிறாங்க. குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்க்கும்பொழுது வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழகத்துல முதலாளிகளாகவும், அதே போன்று தமிழர்கள் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறந்து வந்து பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதுக்கு வருந்தத்தக்க விஷயம் என பல்வேறு முக்கியமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்புரையாக ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவியில் 620 மாணவிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் வந்து பட்டம் வழங்கினார். அப்பொழுது ஏற்கனவே வந்து அவர் சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் முகத்தில் பாத்தீங்கன்னா வியர்வை தொடர்ந்து சுற்றி கொண்டிருந்தது. அதனை சுரட்டி கொண்டுதான் தொடர்ந்து வந்து மாணவிகளிடம் சிறப்புரை ஆற்றினார். இந்த நிலையில பட்டம் அளித்துக் கொண்டிருந்த பொழுதே அவர் தனக்கு மயக்கமாக இருக்கிறது, நெஞ்சை வலிக்கிற போல இருக்கிறது என கூறி அருகில் உள்ள சேர்ல வந்து அமர்ந்திருக்கிறார். அதனை அடுத்து அந்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவாரூர்ல உள்ள தனியார் மருத்துவமனை ஏபி நர்சிங் ஹோம் என்ற அரசு தனியார் மருத்துவமனையில அனுமதித்தாங்க. அங்கு 1 மணி நேரம் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாங்க. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரனை மேல் சிகிச்சைக்காக தற்போது அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கனிமொழி, தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது? அது குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்ததா ராஜசேகர்? கண்டிப்பாக கனிமொழி, தற்பொழுது தனியார் மருத்துவமனையில 1 மணி நேரத்துக்கு முன்னதாக மருத்துவர் அகோர சிவன் மற்றும் சில மருத்துவர்கள் அவருக்கு வந்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. அவருக்கு ஏற்கனவே சுகர் மற்றும் அந்த சில ஏற்கனவே மாத்திரைகள் அவர் வந்து பல்வேறு இதுக்காக வந்து போட்டுக்கொண்டிருப்பதாக தெரிய வந்தது. அதனை அடுத்து அவருக்கு வந்து தற்பொழுது சிறிது மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறதால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் உள்ளதா, அது குறித்து அடுத்த கட்டமாக தனியார் மருத்துவமனையில உயர் மருத்துவர்கள் வந்து சிகிச்சை செய்வதற்காக தற்பொழுது ரெடியாக இருப்பதாகவும், அவர்களுக்கு அங்கு அது உயர் சிகிச்சை என்பது அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க. தற்போது அவருக்கு தொடர்ந்து இந்த ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகள்ல முன்னாடி முன்கூட்டியே வந்து அவர் கலந்துகிட்டு இருக்காரு. இன்று இந்த புதிதாக இந்த திருவாரூர்ல உள்ள தனியார் மருத்துவமனை தனியார் கல்லூரியில வந்து அந்த பட்டமளிப்பு விழாவை முதன் முறையாக இன்று கலந்திருக்கிறார். கலந்து கொண்டு வந்த பொழுதுதான் தற்போது இதே போன்ற நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது, சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் வந்து தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு அந்த உயர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. நாம நேரடியாக பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கலாம், அவர் தனியார் மருத்துவமனையிலிருந்து ஒரு வீல் சேர் மூலமாக தள்ளி கொண்டு வரப்பட்டு அதன் பின் அவர் நடந்து சென்றதால் ஆம்புலன்ஸ்ல ஏறினார். அதன் மூலமாகவே அவர் உடல்நிலையில ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவே தெரிய வருகிறது. தொடர்ந்து அவருக்கு வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது வந்து மாரடைப்பு காரணமாக தான் இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்திருக்காங்க. விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.